ஜெய் ஸ்ரீராம். அனைவரும் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்க வேண்டும். இறைவனே மகா பெரியவன், சரிங்களா? இன்றைய தலைப்பு இறைவன் மகா பெரியவன். சரி, இறைவன் மகா பெரியவன் என்றால் மக்கள் அவங்களுடைய நம்பிக்கையை எங்க யார் மேல வச்சிருக்காங்க? சில குரல் பதிவுலாம் வந்திருக்கு, அது உங்க பார்வைக்கு நம்ம காட்ட போறோம். நாங்க இந்த சாமியாடுற கூட்டத்துக்கு வந்து எதிரியோ இல்லை எதிர்ப்பானவனோ கிடையாது, எங்களுக்கு அதுல பெரிய உடன்பாடு கிடையாது, அவ்வளவுதான். அவங்களுக்கு நாங்க எதிரியெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி அருளாடி நிறைய நல்லது செய்யறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. யாரோ ஒன்னு ரெண்டு பேரு பண்ற தப்புக்காக எல்லாரையும் ஒத்துமொட்டமா நம்ம பழி சொல்றதுலயும் அர்த்தம் இல்ல, புரியுதுங்களா? எங்கயோ ஒரு பொண்ணு தப்பு பண்றா, எல்லா பொண்ணும் கேடுகட்டவ. எங்கயோ ஒரு பையன் தப்பு பண்றான், எல்லா பையனுங்களும் கேடுகட்டவனுங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. நல்லவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா நாங்க என்ன பாக்குறேன் அப்படின்ட்டா, நிறைய பேர் இந்த அருள் ஆடுறதை பத்தி நாங்க பேசினாலேயே அதற்கு ஒரு எதிர்ப்பு எப்பொழுதுமே வரும், அதை எப்படி நீங்க இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்ட்டு. நாங்க அந்த கதைக்குள்ள வரல. ஆனா நான் என்ன சொல்றேன்டா, இறைவன் மகா பெரியவனா இல்லையா, அப்ப எதுக்கு நமக்குள்ள இருக்கிற இறைவனை நம்ம நம்ப மாட்டேன்றோம்? இதுதான் முத கேள்வி. நம்ம எல்லார் வீட்டிலயும் சாமி கும்பிடுறோம், சாமி இருக்குன்ற நம்பிக்கையில கும்பிடுறோமா? உள்ள எத்தனை பேருக்கு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க பார்ப்பீங்க பெரிய அளவில். ஒரு கேள்வி கேட்கிறேனே, தப்பி தவறி யாராவது ஒருத்தன் வந்து சொல்றான், நான் இறைவனை பார்த்தேன், இறைவனுடைய குரலை நான் கேட்டேன் அப்படின்ட்டு, எத்தனை பேர் நம்ப தயாரா இருப்போம்? இறைவன் பேசுறாரா? இதுதான் முதல் கேள்வியாக வரும். அப்ப என்னண்டா, கடவுளை வணங்குகின்ற பக்தன் என்ற போர்வையில் இருக்கின்ற ஒரு நாத்திகவாதி, அவ்வளவுதான். இறைவன் இருக்கான் அப்படின்ட்டாலே இறைவன் உண்மையால இருக்கிறாரா அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்தோட தான் இறைவனை நம்ம எத்தனை காலமும் வணங்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நமக்கு, நாங்க ஏன் இந்த சாமி ஆடுற பெருங்கூட்டத்தை வந்து பெரும்பகுதி வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து ஏத்துக்கிறது இல்லை அப்படின்டா, இது என்னுடைய உலகம், என் கருத்து, எனக்கு வந்து சுதந்திரம் உண்டு. ஏன் ஏத்துக்கிறது இல்லைண்டா, உள்ளுக்கு இருக்கிற இறைவனை பாக்குறதுக்கு நமக்கு வக்கு இல்லை, உள்ளுக்கு இருக்கிற இறைவனை உணர்றதுக்கு நமக்கு வக்கு இல்லை, உள்ளுக்கு இருக்கிற இறைவனோடு ஐக்கியமாவறதுக்கு நமக்கு துப்பு இல்லை. இதுல என்னது, எனக்கு இறைவன் வந்து இறங்குறாரு அப்படின்டா, என்ன டவுன்லோடா, இறைவனை நான் டவுன்லோட் செய்து அருள் வாக்கு கொடுக்கறேன் அப்படின்ட்டு. நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா நல்லவங்க வந்து இருக்கிற வாசி ஆடுற அத்தனை பேர் அந்த அருள் ஆடுறதோ இல்ல குறி சொல்ற கூட்டம் அத்தனை பேர் என்னது, நல்லவங்கன்ட்டு எடுத்துக்க முடியாது. சரி, நாம் குரல் பதிவுக்குள்ள போகலாம். போயிட்டு அப்புறம் ஒரு சின்ன விளக்கத்தை பார்ப்போம். இது உங்களோட பார்வைக்கு வந்துச்சான்னு தெரியல, சரிங்களா? என்ன செஞ்சாரோ அவங்களுக்கு என்ன செஞ்சாரோ எனக்கு தெரியல அக்கா. அக்கா அவங்க கூட போனது இல்ல, உங்க கூட அவசியம் நமக்கு கிடையாது. காரணம் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அப்பதான் நாலு அப்படின்னு வேற இடத்துக்கு நீங்க போனா விழிப்போடு இருப்பீங்க. அதற்காக மட்டுமே இந்த ஒரு பதிவு நாங்க செய்யறோம். எனக்கே புரியலையே, நானே எனக்கு அங்க என்ன, நீங்க சொல்லி இது வரைக்கும் யாரு கூடிய என் புருஷனை தவிர யாரு கூடிய நீங்க இந்த கோயிலுக்கு வந்துதான் அவங்கள வேண்டானே நான் சொன்னது தெரியுமா? என்னோட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்தப்ப ஐயா சொன்னே சரின்ட்டு தான் நான் வேண்டான்னு சொன்னது. திரும்ப அந்த மாதிரி மாறிடுமா? இந்த மாதிரி ஒன்னா இருக்குதுன்னு யாரு கூட இந்த மாதிரி இருந்ததுல எந்த ஆம்பளையும் அந்த மாதிரி பேசுறதுல எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நான் வந்தேன். ஏன் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் வந்தேன். சரியா, இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு நீங்க இந்த மாதிரி போயிருக்கீங்களான்னு தெரியல. இந்த மாதிரி எனக்கு அதை பத்தி எனக்கு தெரியல. இந்த மாதிரி என்ன எங்க அக்காவுக்கு செஞ்ச மாதிரி நீங்க நிறைய பேத்துக்கு செஞ்சிருக்கீங்க, அது எனக்கு வந்துச்சு. சரியா, நிறைய பேரு அங்க வந்து நான் சத்தியமா நினைச்சேன் எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சாங்கியம் நடக்குதுன்னு நான் நினைச்சேன். இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, மாயாண்டி அண்ணன் யாரு, எங்க மாமா, அவரு அவ்வளவு கவலையா இருக்காரு. நான் நம்பிக்கையா கூட்டிட்டு இன்னைக்கு எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்க ஏமாத்துறீங்கன்னா, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் என்ன, என் வாழ்க்கை எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி நான் போகணும்னு எனக்கு அவசியமே. பூஜை ரூம்ல உட்காந்து இறைவன் ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணுங்கடானா, எங்களுக்கு நேரம் இல்லை. மந்திரவாதி வீட்டில் போயிட்டு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காத்திருக்க நம்ம சமுதாயத்துக்கு நேரம் இருக்கு. இல்லை
ஏன் இப்படி நான் போனோம், நான் இவங்களை தவிர வேற யாருமே எனக்கு இல்லைன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் இருந்தேன். சரின்ட்டு இன்னொரு வாழ்க்கை ஐயா சொன்னாரு, இன்னொரு வாழ்க்கை நம்மளுக்கு நல்லபடியா அமையுண்டு தான் நான் எல்லாத்தையும் பொறுமையா நான் இருந்தேன். நீங்க கூப்பிட்டு இதுக்கு எத்தனை ரெண்டு தடவை நான் வந்தேன், ரெண்டு தடவை நீங்க ஒரு தடவை இந்த சாங்கிய மாதிரி செஞ்சீங்க, இன்னொரு தடவை நான் அப்பயே கேட்டேன் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா ஏதாவது செய்யணுமா, ஒண்ணும் இல்லைன்னு சொல்றா. அவரு கல்யாணம் பண்ணிட்டாரு, அவரு எப்படி நான் அவரு கூட இருக்கிறது நான் கேட்டோன்னே முடியும் அப்படின்னு சொன்னா கையோடனே தானே நான் வந்தேன். யாருக்காவது தெரியுமா எனக்கு, யாருக்காவது நான் இது வரைக்கும் சொன்னா எங்க அக்கா வந்து இந்த மாதிரி ஒரு ஐயா இப்படி எல்லாம் செய்வாரான்னு சொன்னோன்னு மனசே ஏத்துக்கல, சத்தியமா ஏத்துக்கல. நானே யோசிக்க ஆரம்பிச்சிருவேன், உண்மைதான், நான் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன், எத்தனையோ பேத்த பாத்திருக்கேன். நமக்கு அந்த விவஸ்தா ஆரம்பத்துல இருக்கணும். ஒரு தெய்வம் எதை செய்யும் செய்யாது, எதை கேட்கும் கேட்காதுன்ற அந்த விவஸ்தை நமக்கு வேணும். ஆண்டவனுக்கு எதையும் கொடுத்து நீங்க திருப்தி பண்ண முடியாது, உங்ககிட்ட வாங்கி வாழ வேண்டிய அவசியம் ஆண்டவனுக்கு துளியும் கிடையாது. இந்த அடிப்படை கூட புரியாம நம்ம இன்னும் பக்தி நிலையிலேயே இருந்தோம்டா எங்கதான் போய் சேர போறோம். இந்த அளவுக்கு என்ன தனியா கூப்பிடுற அளவுக்கு இந்த மாதிரி நடந்ததே இல்ல. சொல்லுங்க, இன்னைக்கு எங்க அப்பா அம்மா எங்க அண்ணனுக்கு தெரிய வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா? நீங்க சொல்லுங்க, ஒரு பொம்பளையோட மானம் என்ன அவ்வளவு இதா உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. ஒருத்தவங்க ரெண்டு பேத்து கூட நீங்க இந்த மாதிரி நடந்துக்குது, எல்லாத்துக்கிட்டையும் நீங்க வர பொம்பளைங்க எல்லாம் நீங்க பின்னாடி கூட்டிட்டு போறீங்க. எனக்கு இதெல்லாம் இப்பதான் எனக்கு தெரிய வருது. சொல்லுங்க மாதே, உங்களை நம்பிதானே நான் எல்லாமே இது பண்ணேன். இந்த மாதிரி ஒரு இது வந்துச்சுன்னா நான் யாருக்கிட்டையும் சொல்லல, தெரிஞ்சேன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் வந்துருந்திருப்பேன். ஆமாவா, நான் யாருக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இவ்வளவு தூரம் நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். என் மானத்தை கூட நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, சத்தியமா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்கள்கிட்ட காட்டணும்னு எனக்கு அவசியமே இல்லை, ஒற்று துணி இல்லாம நான் இருந்தேன் உங்களுக்கு தெரியும். நான் நல்லா சாமி கும்பிடுவேன், நல்லா இருப்பேன், நான் எப்படிப்பட்ட பிள்ளைன்னு எங்க அண்ணனுக்கு தெரியும். இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா நான் என்ன செய்யறது சொல்லுங்க. உங்களை நம்பிதானே நான் வந்தேன், இப்ப நான் என்னதான் பண்றது? எல்லாம் ரிப்போர்ட் பண்ண சொல்றாங்க, நான் என்ன செய்யறது? நான் போய் ரிப்போர்ட் பண்ணிதான் பாக்கணும். இப்ப நான் ரிப்போர்ட் பண்ண போறேன், இப்ப என்ன செய்யறது? உங்களை ரிப்போர்ட் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்க எல்லாம் கேக்குறாங்க, ரிப்போர்ட் பண்ண சொல்றாங்க எல்லாரும். எங்க வீட்டுலதான், எங்க அப்பா அம்மாக்கு தெரியாது. எங்க மாயாண்டி என்னதான் சொன்னாரு, வேண்டா ஒண்ணும் இப்போதைக்கு ஒண்ணும் வேண்டாம், மொத பேசுவோம் எல்லாம் மொத பேசுவோம் விழுங்க சந்திமான்ட்டு என்ன பொறுமையா வச்சிருக்காங்க. ஆமா, அவரு தான் சொன்னாரு, என்ன எனக்கே தெரியல, நான் எவ்வளவு நம்பிக்கையா வந்தேன், இப்படி நடக்கணும்னு எனக்கே தெரியல அப்படின்னு நீங்க ஒண்ணும் அவசரப்படாதீங்கன்னு சொல்லி வச்சிருக்காரு என்கிட்ட. நீங்க தெரிஞ்சுதானே இதெல்லாம் செய்யறீங்க, உங்களுக்கு தெரியாது ஐயா என்ன சொல்றாரு என்ன பண்றாரு ஒண்ணு கூட உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் உனக்கு பண்ணிட்டு சாமியே நான் நம்ப மாட்டேன், சாமியே இது பண்ண சாமி பாக்குறேன் சாமி பாக்குறேன்னு கிளம்புறீங்களே, எல்லாரும் ஒரு கூட்டம் இருக்கீங்க தானே, இங்க சாமி பாக்குறாங்க அங்க நல்லா பாக்குறாங்களா அப்படின்ட்டு உள்ளுக்கு இருக்கிற சாமிய கொஞ்சம் பாரியா, கொஞ்சம் கவர்னர் ஜாப் ரீதன் பண்ணிட்டாரு. யாரும் வரவும் மாட்டோம், இந்த அளவுக்கு நடந்த கையுடனே யாரும் வரவும் மாட்டோம், சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு அவங்களையும் வேணாம்னு சொல்லியாச்சு, நீங்க சொல்ற பேச்ச கேட்டு எல்லாம் வாழ்க்கைய எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கே தெரியல. கதை உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன், இவங்க ஏதோ ஒரு விஷயமா போயிருக்காங்க,
அந்த சாமியார் ஆளு, இதுதான் இதற்கு முன்பு நாங்க எத்தனையோ வருடத்துக்கு முன்பு சில பதிவுல சொல்லியிருக்கேன். சாமியாடுறான்னு நம்பி போறீங்க, சரியா? அவனுக்கு வர்றது சாமி தான் அப்படின்றது என்ன நம்பிக்கை, முதல் விஷயம். அடுத்து அவங்க சொல்றது 100% தெய்வ வாக்கா நீங்க எடுக்கிறீங்க, ஆனால் அது 100% உண்மையா தெய்வ வாக்கா? அந்த கதையில பாத்தீங்கன்னா இன்னொரு ஓடியோ இருக்கு, கொஞ்ச நேரத்துல அது ஒரு சின்னதா காட்டுறேன், ரொம்ப நீண்ட பதிவு. இப்ப பாருங்க, அங்க போய் அவங்க கடைசியா சொன்னது உங்களுக்கு விளங்கியிருக்கும், உங்களால நான் அவரையும் வேணான்ட்டேன் அப்படின்ட்டு. இப்ப அந்த அவருன்றது யாரா இருக்கும்? கணவரா கூட இருக்கலாம். அப்ப என்னது, நல்லா இருக்கிற ஒரு குடும்பம் போது ஒரு ஆளுகிட்ட, என் குடும்பத்துல பிரச்சனை, ஏதோ சிக்கல், இப்ப அங்க ஏதோ ஒரு வார்த்தையோ இல்ல வாக்கோ கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு விரிசல், ஒரு மன முறிவு நடக்குது. என்ன ஆயிடுச்சு? பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சோடனே என்ன நடக்குது? இந்த பக்கம் புதுசா இன்னொரு லைன். அப்ப இந்த கதையில நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையன்று இன்னொரு குரல் பதிவு அதுல வந்து அது அப்படிதான் வரும். அப்போ நாங்க தயவு செய்து ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எல்லா மனுஷனுக்குமே பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனை இல்லாத மனிதன் இல்லை. அதை ராமனாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, இறைவன் நிறைய அவதாரங்கள் எடுத்து பூமிக்கு வரும்போது நிறைய இன்னல்களை சந்திச்சதான் நம்ம பார்க்கறோம். அப்படி இருக்கும்போது எல்லா மனிதனுக்கும் கருமங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஏன் வரணும்னு கேக்குறீங்களா? அப்ப அனுபவத்துக்கு நீங்க எங்க போவீங்க? இந்த உலகத்துல நம்ம வந்தது, இந்த ஆத்மா இருக்குல்ல, இந்த உலகத்துக்கு வந்தது நல்ல அனுபவங்களை பெறுவதற்கும், சில அனுபவங்கள் வரும், கசப்பான அனுபவங்கள், அதையும் பெறுவதற்காக தான். நம்ம என்ன பண்றாங்க நம்ம சமூகத்துல இன்னைக்கு என்னன்னா, அதுல இருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது? மந்திரவாதிய நாடனா தப்பிச்சுக்கலாமா, தந்திரவாதிய நாடனா தப்பிச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நல்ல நல்ல குடும்ப பெண்கள்லாம் என்ன பண்றாங்க, இது மாதிரி சில நபர்களை நம்பி போயிட்டு வாழ்க்கையை இழந்துடுறாங்க. ஆகையால இந்த கதை இன்னைக்கு நடந்ததே கிடையாது. இன்னைக்கு நடந்ததுன்னா இது இப்பதான் நடந்திருக்கு, அதனாலதான் சொல்றேன். ஆனா இதே மாதிரி கதை இதுக்கு முன்பெல்லாம் நடக்கலையா? எத்தனை கதை தெரியுங்களா? ஐயா வந்து உடம்புல இறங்கி இந்த கதையில அதுதான் ஆறுது. இந்த மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனை, பிரச்சனைக்கு பரிகாரம் நீ ஒருத்தர் கூட ஒன்னா இருக்கணும். அப்ப நான் யார போய் தேடுறது? இதோ இந்த உடம்புல உட்காந்துருக்கான பாலகன் இவனை நீ இது பண்ண, அந்த குரல் பதிவு இன்னும் கொஞ்சம் நேரத்துல உங்களுக்கு ப்ளே பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவங்களும் உடனே போயிருக்காங்க. ஆனா அவருக்கு ஏற்கனவே குடும்பம் இருக்கு. அப்ப நம்ம ஆளுங்களுக்கு பாத்தீங்களா, இந்த விவேகம் இல்ல, சரியா தப்பா? ஒரு தெய்வம் வந்து மாமா வேலை பார்க்குமா? அதுதாங்க ரொம்ப முக்கியம். தெய்வம் மாமா வேலை பார்க்குமா? ஒரு ஐயா இப்படி பண்ணுவாங்களா, நடப்பாங்களா? இதே மாதிரி தான் அதற்கு முன்பு ஒரு விஷயம், இந்த மாதிரி நாங்கள் இந்த ஆத்மீகத்தில் இருக்கிற நிறைய மாதிரியான கதைகள், நிறைய மாதிரியான பிரச்சனைகள் உள்ளவங்களை பார்ப்போம். ஒருத்தர் இப்படிதான் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி பழகிருக்காரு. பழகி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிள்ளையோட காதலனை தம்பின்றாரு. இந்த புள்ளைய நம்பி போயிருக்கு, கடல் கரையில வந்து சாங்கியம் கழிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வச்சாரு அங்க வச்சாருன்னு சொல்லி அந்த புள்ள அது 1 மாசமோ 1.5 மாசம் கழிச்சு அது ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வருது. அப்ப பாருங்க, காதல அங்கதான் இருக்கிறான், அவன்கிட்ட போய் சொல்லலாம்ல, இந்த மாதிரி பாருடா அண்ணன்னு சொன்னேன், அதை பாரு இப்படி பண்றாருன்னு. அப்பயே அங்கேயே தீர்ந்துடும் தானே, ஏன் அது 1 மாசம் 2 மாசம் அப்படிலாம் கதையை தூக்கிட்டு போறாங்கன்ட்டு தெரியல. அதனாலதான் நாங்க ஆரம்பத்திலேருந்து இன்ன வரைக்கும் சரி, எங்களை நிறைய பேர் ஐயா உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் எடுக்கணும், உங்கள்கிட்ட இதாக்க இது பண்ணாது, வகுப்பு நடத்துகிறேன், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி வகுப்பு நடத்துகிற மாதம் மாதம் தாராளமாக வந்து கலந்துக்கோங்க, விஷயத்தை தெரிஞ்சுங்க. ஏன் தெரியுமா நடத்துகிறேன்? ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க, மீன் பிடிச்சி கொடுத்துர்லாம், மீன் தீந்து போச்சுன்னு வைங்க, மறுபடியும் நீங்கள் என்கிட்ட தான் வருவீங்க, மறுபடியும் மீன் பிடிச்சி கொடுப்பேன், தீந்தோடனே மறுபடியும் என்கிட்ட வருவீங்க. ஆனால் மீன் பிடிக்கிறது எப்படி? இறைவன் மகாபெரியவன், அந்த ஆண்டவன் வேற எவனுக்குமே இல்லை, எல்லாருக்குமே சொந்தம்டா. இப்போ நீ ஒரு மந்திரவாதியை தேடி போகிற, அவன் யார்கிட்ட போகிறான், யாருக்கிட்டடா போகிறான்? அவனும் அதே ஆண்டவன்ட்ட தான் போறான், அதே ஆண்டவன்ட்ட தான் முறை வைக்கிறான், கோரிக்கை வைக்கிறான். காரியம் நடக்குதா? ஏன் சுத்தி வளைச்சு மூக்க தொடுவானே, இறைவன் உன் தாய் தந்தை தானே, நீ போனாலும் நடக்கும் தானே. இதோ நாளைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த 3வது மாதம் 1ஆம் தேதி கூட நாங்க ஒரு ப்ரோக்ராம் அற்புதமா வாட்ஸ்அப்லயே சொல்லித்தரேன், நீ இங்கே வர வேணாம், அற்புதமா இருந்த இடத்துல இருந்தே கத்துக்கங்க. எதுக்கு பாத்துக்கிட்டு, இறந்த இடத்துல இருந்தே கத்துக்கங்க. இறைவனை எப்படி உண்மையாலேயே நம்ம பிரார்த்தனை செய்யணும், எப்படி வந்து வணங்கணும், இறைவனோட எப்படி நம்ம தொடர்பை ஏற்படுத்துறது, ஆத்மாக்கள்னு சொல்றாங்களா அவங்களோட ஆசீர்வாதத்தை எப்படி பெறுறது, இதெல்லாமே நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ரகசியம். ஆனா இதெல்லாம் விட்டுருவோம், இப்ப இதெல்லாம் நம்ம சொல்லித்தரோன்னு சொல்லி கூப்பிட்டா கூட நம்ம மக்களுக்கு எப்படி தர மறக்கும், வேப்பங்கையா கசக்கும். இதெல்லாம் போய் என்ன தெரிஞ்சுக்கிட்டு, ஆனா அதே சமயத்துல எங்கேயாவது ஒருத்த சாமி ஆடுறேன், அருள் சொல்றேன், குறி சொல்றேன்னா அங்க போயிட்டு நம்ம ஆட்கள் என்ன வேணாலும் பண்றாங்க பாத்தீங்களா, நிர்வாணமா போய் நின்னுன்றாங்க, என்ன வேணாலும் நடக்குது.
அடுத்து ஒரு குரல் பதிவு, ரொம்ப நீண்ட பதிவு, சுருக்கமா பாப்போம். அப்ப நான் யாரு கூடப்பா இந்த மாதிரி இருக்கிறதே எனக்கே தெரியலையே, நான் யாரு கூட இந்த மாதிரி இருந்ததும் இல்லையே, என் புருஷனை தவிர அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப இந்த பாலகன் கூட இருப்பியா அப்படின்னு கேட்டாரு. இந்த பாலகன் பா சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். என் உடல்ல அமர்ந்திருக்கானே அந்த பாலகன் தான் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், என்னப்பா சொல்றீங்க, இவரு கூடயா இவருக்கு பொண்டாட்டி தான் இருக்காங்களே எப்படிப்பா அப்படின்னு கேட்டேன். இல்ல எந்த ஒரு தவறும் நடக்காது, நான் அவங்கிட்ட எல்லாம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப பேசிட்டு தான் சொல்லிட்டு தான் அப்ப நான் அவருக்கிட்ட சொன்னேன், லாக்டவுன்ல கடவுளுக்கு எல்லாம் வந்து பூஜையும் இல்ல வேலையும் இல்லனால இப்ப துர்சா மாமா வேல பாருங்க 17 நிமிஷம் அந்த ஓடியோ தெரியுங்களா. ஆகையால நல்ல தெளிவோடு இருங்கள். இதைய நாங்க சொல்றேன், சின்ன வயதுல இருந்தே நாங்க பாத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைங்க. ஆனா இன்னும் நம்ம மக்களுக்கு புத்தியில உரைக்கல. ஆண்டவன் நமக்கு சொந்தம் தான், நம்ம போய் சொன்னாலும் கேப்பாரு, ஆனா சொன்னாலும் ஆண்டவன் ஏயா மௌனமா இருக்கிறாரு. பகவானே மௌனம் ஏன்னு, ஆண்டவா ஏண்டா மௌனமா இருக்க, என்ன பண்ணா நீ பேசுவாப்பா. அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம மக்கள் இன்னும் வரல தெரியுமா. நமக்கு உடனே லெமன் மந்திரிச்சு கொடுக்குற ஆளு, தகுடு மந்திரிச்சு கொடுக்குற ஆளு, இதுதான் நமக்கு வேணும். மந்திரவாதிகளுடைய தயவு தான் நமக்கு வேண்டும். நிறைய நல்லவங்க இருக்காங்க இல்லைன்றதுக்காக இல்ல, ஆனா அந்த 4-5 நல்லவங்க இருக்கிறதுக்காக இருக்கிறவன் எல்லாம் நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆகையால எங்க போனாலும் சரி எது செஞ்சாலும் சரி பத்திரமாக இருங்க. யாருடன் போறீங்களோ, சில சமயத்துல அந்த சாமி இறங்கிட்டு இந்த மாதிரிதான், நம்மகிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், உனக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, யாருக்கிட்டையும் சொல்லிடாது, இது சொன்னேன்னா பழிக்காது. உடனே இந்த கூமுட்டைங்க என்ன பண்ணுது, உடனே யார்கிட்ட சொன்னாலும் பழிக்காதான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, செய்யறாங்க. இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் நிறைய கதை பார்த்துருக்கேன். அடுத்தடுத்து பகிர்வோம். 0198878688 என்ற தொடர்பு எனக்கு தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நீங்களும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம். முக்கியமாக இந்த வகுப்பு ஆரம்பித்ததோட ஒரே நோக்கம் என்னன்னா, நம்ம மக்கள் தெரிந்து கொள்வதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அது தெரியாம தான் அங்கே அங்கே அலமோதுறாங்க, தள்ளாடுறாங்க. இங்கே போனால் எனக்கு வழி கிடைக்குமா, அங்கே போனால் வழி கிடைக்குமான்ட்டு. உன் கர்மாவுக்கு நீ தான் பரிகாரி. நீயா இறங்கி நீயா ஒரு விஷயத்த செஞ்சு நீ அந்த இறைவனோட தொடர்பு கொண்டா மட்டும்தான் அதுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குமே தவிர, மற்ற பிரகாரம் இந்த மாதிரியான போனா கிடைக்கிற மாதிரி இருக்கலாம், எல்லாம் டெம்பரவரியான ஒரு சொல்யூஷன் தான். நீங்களா போங்க, நீங்களா இறைவன் நாடுங்க, இறைவன் உங்களுக்கு இலவசமே என்று சொல்லி இந்த நல்ல பதிவை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். சிவோகம், ஜெய் ஸ்ரீராம். நாளை வகுப்பில் உங்களை சிறப்பாக சந்திக்கின்றேன்.